ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னைக்கிலி சமையல். நம்ம இன்றைக்கி உருளைக்கிழங்கு பெப்பர் ஃப்ரை வந்து பார்க்க போகிறேங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க பாருங்கள். உருளைக்கிழங்கு வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு மேல் தோலை சீவிட்டு இப்போது நறுக்கி வச்சுருக்கேன், பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி பொடியாக நறுக்குனா இதுக்கு நல்லா இருக்குங்க, நம்ம இந்த எண்ணெயிலேயே நல்லா வறுக்கும் போது. இப்போ நறுக்கி நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். உருளைக்கிழங்குல இருக்கிற ஸ்டார்ச் வந்து நம்ம தண்ணியில் போடாமல் வச்சோம்னா கருத்து போயிடும், அதனால் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ தேவையான அளவு மஞ்சத்தூள் எடுத்துக்கலாம். இப்போ பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் சின்னதாக நறுக்க வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை, பெப்பர் தேவையான அளவு நம்ம காரத்துக்கு சேர்த்திக்க போகிறோங்க. இதுக்கு தேவையான சால்ட் இவ்வளோதான். நம்ம இது எப்படி செய்யலாங்கிறத பாருங்க. கடாயி வச்சு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் வந்து விட்டுருக்கேன். இப்போது இந்த எண்ணெய் பொரிஞ்சோடனே சோம்பு தாளிச்சிடலாங்க. சோம்பு தாளிச்சிட்டு இந்த சோம்பு பொரிஞ்ச உடனே ஆனியன் சேர்த்துடலாம். இந்த ஆனியன் வந்து நல்லா வதக்கலாங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம மற்றது சேர்ப்போம். இப்போ வெங்காயம் வந்து 1 நிமிஷம் வதங்கிடுச்சு. இது வதங்கினது போதுங்க. இப்போ நம்ம இந்த மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம். இப்போ சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். நம்ம அந்த தண்ணியெல்லாம் தண்ணியிலேருந்து எடுத்து தண்ணி ஃபில்டர் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கொஞ்சம் பிரட்டி விடலாங்க. இப்போது இதில் நம்ம தேவையான இதுக்கு காரத்துக்கு தேவையான பெப்பர் மேலே சேர்த்துட்டு நம்ம இப்போ இது ஒரு மூடி வச்சு மூடி போட்டு வேக வைக்கலாங்க. மூடி வச்சு வேக வச்சோன்னா வெந்தவுடனே நம்ம அடுப்பு வந்து ஸ்டவ் சிம்மில் வச்சிடணும். ரொம்ப ஹையில் இருந்துச்சுனாக்கா காய் வேகாது, உருளைக்கிழங்கு வேகாமல் உங்களுக்கு ட்ரையாக ஒரு மாதிரி தீய ஆரம்பிச்சிடும். அதனால் சிம்மில் வச்சு வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் சிம்மில் நல்லா வெந்துச்சு. இப்போ நான் தண்ணியெலாம் எதுவுமே விடலைங்க. இப்போ அந்த உருளைக்கிழங்கில் இருந்த தண்ணி எண்ணெய் ரெண்டும் மிக்ஸ் ஆகி பதிலையே ஃப்ரை ஆகுது, நல்லா வேகுது. இப்போ ஸ்டவ் வந்து நம்ம மீடியம் இதில் வச்சிடணும். இப்போ நான் லைட்டாக கொத்தமல்லி தழை தூவுறேன். தூவிட்டு இது நல்லா கலட்டி விடுவோம். இப்போ இன்னொரு 2 மினிட்ஸ் இருக்குதுங்க. கொஞ்சம் பக்கத்துலேயே நின்று நம்ம இதை வந்து நல்லா வதக்கி விடணுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இது ஒரு 2 மினிட்ஸ் வந்து இதே மாதிரி நம்ம வதக்குவோம். இப்போ பாருங்கள், நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கு பெப்பர் ஃப்ரை தயாராகிடுச்சு. இப்போது சூப்பராக இருக்குங்க. இது நம்ம உப்பு பருப்போட, சாம்பார் சாதத்தோட, ரச சாதத்தோட, தயிர் சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேங்க. இப்போது அந்த அன்னைக்கிலி சமையல் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விடுங்க. தவறாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.